அப்படியா என் கடம்னால நின்னு பேசிக்கிட்டு வந்தியல ஏ செல்லமக்க கடம்னால தான் நின்னு பேசலாமே அங்கே பேசிட்டு போக வேண்டியதானே ஏன் இங்க நின்னு பேசினா என்ன இந்த இடம் என்ன உனக்கே சொன்னோம் பேசுறதுக்கு கேள்வி கேப்பியோ நீயே வாடகை கொடுத்துட்டு தான் இங்க இருக்க ஞாபகம் வச்சுக்க இது காலி இடம் நாங்க எங்க வேணாலும் நிப்போம் பேசுவோம் பொருள்ல கை வச்சா மட்டும் கேளு எதுக்கு யாவர நடக்க கடம்னாடி நின்னு சும்மா கதை விடணும் உங்க கடை காலியா தான கிடக்கு அங்கே நின்னு கதை விட வேண்டியதானே ம் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் வடை தான் நாங்க சாப்பிட்டுட்டே இதுல உட்கார்ந்து பேசுவோம் அப்ப நீ எங்களை தட்ட முடியாதுல என்ன கேள்வியும் கேட்க முடியாது சரி சரி உட்காருங்க வடதாரி ஆனா காசு தராம திண்டு பேர கூடாது அதெல்லாம் தந்துருவோம் நானும் கடை தான் நடத்துறேன் இக்க செல்லமக்கா நீங்க சொன்ன வார்த்தைக்கு வரவு தான்க்கா வடங்கி இருக்கா ஆமா ஆமா யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன குழந்தை நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா
என்ன என்னது கேள்விப்பட்டிய? இல்ல நீ ஒத்தன் கூட சுத்திட்டு இருப்பியே, அவன் கூட அடிக்கடி உன் கடைக்கு வருவானே, அவன் அம்மா காரி வந்து உன்னை தெருவுல விட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்கல்ல, கேள்விப்பட்ட இது உண்மையா? இதுக்குதான் பொம்பளை பிள்ளையிலே அடங்கி ஒடுங்கி இருக்கணும்ங்கிறது. நீ எங்க கிட்ட தானே ஓவரா ஆடிட்டு இருந்த, உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்க பத்தியா? இதுக்குதான் எளியவனே வலியவன் அடிச்சா வலியவனே வாசப்படி தட்டுமா, நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப என்ன நடந்துட்டேன்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்கிய? என்னைய வந்து பேசினது வேற யாரும் இல்ல, என் மாமியார் தான். மாமியார்னு உரிமையா சொல்லி அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டோ? ஏன் கல்யாணம் முடிஞ்சாதான் மாமியாரோ? மனசார அவர் என்னை விரும்புறாரு, நானும் அவரை விரும்புறேன். அங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறோம். இப்பயே எனக்கு மாமியார் தான், கல்யாணம் முடிஞ்சாலும் எனக்கு மாமியார் தான். மாமியார் மருமகன்னா சண்டை வரம் போகும், அதுக்கு உங்களுக்கு என்ன? நீங்க மட்டும் உங்க மாமியார் கூட சண்டை போட்டதே இல்லையோ? போன வாரம் தான் அடிச்சு மிதிச்சு அனுப்புனீன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? நான் என் மாமியார தெய்வம் மாதிரி வச்சு பாக்கேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. உன்னை நான் கேட்ட உடனே திரும்ப என்ன நீ பேசுறியோ? என்ன சில்பாக்கா, இங்க உள்ளது அங்க சொல்லி அங்க உள்ளது இங்க சொல்லி தெரியறியலோ? குழந்தை நான் உன்னை வெட்டி சொல்லுவேனா? குழந்தை செல்லமாக்காவுக்கு யாரோ சொல்லிருப்பாவேன்னு நினைக்கேன். எனக்கு அவிய கேக்கிறதுக்கும் சம்மதம் இல்ல குழந்தை. ஆனாலும் அந்த அம்மா பேசின பேச்சு என்னாலயே தாங்க முடியல. நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் நின்னேன் குழந்தை. நீ இவ்வளத்தையும் தாங்கிட்டு இங்க நிக்கிறன்னா பெரிய விஷயம்தான். நான் உன்னைய பத்தி பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்கேன் குழந்தை. சரி சரி, உங்க பொறுமையில எருமை மேயட்டும், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இன்னும் வேற கஸ்டமர் வருவாள், சீக்கிரம் சாப்பிடுங்க. எனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும், எனக்காக யாரும் கஷ்டப்படண்டா. செல்லமாக்கா பாத்தியலா, இவ வெறும் திமிரு பிடிச்சவா, அதுக்குதான் இவ கடை பக்கமே எனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லக்கா. இன்னைக்கு நீங்க வடை வாங்கி தரேன்னு சொன்னதுனாலதான்க்கா நான் இதுல உட்கார்ந்துருக்கேன். இல்லனா இவ கடை பக்கம் கூட நான் வரமாட்டேங்க்கா. அன்னைக்கு ஒரே ஒரு சிக்கன் துண்டு தான்க்கா கேட்டேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டா. அன்னையில இருந்து இவ கடை பக்கமே போறதில்ல செல்லம்மாக்கா. சரி செல்பா, அவனைய படுத்தின கஷ்டத்துக்கு தான் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. என்ன இது, இது ரெண்டும் வந்து உட்காந்துருக்கு. செல்லம்மா இவ கடையில இருந்து வடதுங்க, பூனை வீட்டுல வந்து எலி வாழ்ந்துட்டு இருக்கு. இது நடைமுறையில சாத்தியமே இல்லையே, எப்படி நடந்துச்சு என்னன்னு விசாரிப்போம். செல்லம்மா குழந்தை கூட ராசி ஆகிட்டா போல்க்கு, ஃப்ரெண்ட்ஷிப் முத்தி போயிட்டு போல்க்கு. இந்த நெட்டச்சி கடை வந்து வடத்துங்க மாட்டேன்னு சொல்லுவியே, இன்னைக்கு வந்து தின்னுகிட்டு இருக்கா. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எப்போ ஃப்ரெண்ட் ஆகுனியே? இவ கடையில வந்து வடத்துங்கிறதுக்கு நான் எதுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்? ரூபா கொடுத்தா யாருனாலும் வடத்தாரதான் செய்வாவே. அப்படியா செல்லம்மா, இது உண்மைதான். ஆமா நாங்க வந்தோம், நான் பக்கத்துல இருக்கேன் வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்க அங்க இருந்து எதுக்கு இங்க வந்தியே? இவ கடையில உள்ளதான் ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்வீல, திரும்ப திரும்ப உங்களுக்கு மட்டும் என்ன காத்து இந்த பக்கமே அடிக்குது. செல்லம்மா நீ இத கேக்குறியா? நான் வந்து இவ கடையில எப்பவுமே வாங்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்துக்க. உடனே அப்படியா, இந்த மாதிரி பேசுறேன்னா ஒரு வடை 50 ரூபா. இல்ல குழந்தை, முன்னாடி பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப இல்லம்மா இப்ப இல்ல. செல்லம்மாக்கே பிடிச்சிருக்கு பாத்தியா, இப்பெல்லாம் உன் கடை மட்டும்தான் பேமஸ். செல்லம்மா அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உன் கடையை போய் பார்த்தேன், அங்க வடை இல்லையா கடையும் இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன் செல்லம்மா. என் கடை இருந்தாலும் போச்சு, என் கடை அங்கதானே இருக்கு. இல்ல செல்லம்மா கடையே சொல்லல, வடை இல்லன்னு சொன்னேன். வடை நீ இப்பெல்லாம் எலிக்கு பயந்து வடை சுடுறது இல்லையோ? வாய முடிங்க, எலிக்கு பயந்து நான் எதுக்கு வடை சுடாம இருக்கணும்? இன்னைக்கு மட்டும் தான் வடை போடல. எனக்கு உனக்கு தேதி எடுப்பா உருப்படுவியா நீல? சரி கேட்டு வரேன்.
ஓனர் பேச்சில தான் பில்ட் அப் ஓடுது. சரியான பயந்தாங்களி ஓனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு